ரவுடிகளை எல்லாம் கைது செய் என்று ஒரு பொதுவான உத்தரவு போடும்போது விடுதலை சிறுத்தைகளை தேடி போவது அங்குள்ள போலீஸ். அவனுக்கு உடனே கோபம் அங்கதான் வரும். இவன் மீறி பேசினா, எதிர்த்து பேசினா, கொடியேத்துவன் சொல்லி வந்து தகராறு பண்ணா, இந்த இடத்துல தான் நான் போர்டு வைப்பேன்னு வந்து தகராறு பண்ணா, இதான் சந்தர்ப்பம் தூக்கி உள்ள போடு என்று ஆட்சியில் இருப்பவர்கள் யாரும் கோட்டையில இருந்து போன் பண்ணி அந்த எஸ்ஐட்ட கூப்பிட்டு சொல்றது இல்ல. நீ வந்து திட்டக்குடி பக்கத்துல எலமங்கலம் ஒரு கிராமம் இருக்கு, அங்க ஒருத்தன் கட்சிக்காரர் இருக்கிறான், அவனை தூக்கி உள்ள போடுன்னு கோட்டையில இருந்தா தகவல் கொடுத்தார்கள். உள்ளூர் போலீஸ் அதை செய்கிறார். போலீஸுக்கு ஒரு புத்தி இருக்கிறது, போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது, போலீஸுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கிறது, போலீஸுக்குன்னு ஒரு உளவியல் இருக்கிறது, அது தலித் விரோத உளவியலாக இருக்கிறது என்பதுதான். இவர் ஏன் வந்து காவல்துறையை கண்டிக்கிறார்? இந்த காவல்துறை என்ன உகாண்டா காவல்துறையான எழுதியிருக்கிறான். காவல்துறையை கண்டிக்கிறோம்னாலே இதை எல்லாம் அடங்கி போச்சு. கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு கட்சி இப்படி ஒரு போராட்டம் நடத்துகிறது என்றால் அதற்கும் ஒரு துணிச்சல் தேவை, அதற்கும் ஒரு கொள்கை புரிதல் தேவை, அதற்கும் ஒரு நெஞ்சுரம் தேவை. இதை கூட புரிந்து கொள்ளாத மடையர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வெளிப்படையாக இந்த கண்டனத்தை தெரிவிப்பதற்கு காரணம் சோசியல் மீடியா மூலமாக. விடுதலை சிறுத்தைகள் என்றாலே வன்முறையாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் என்றாலே சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்கள், விடுதலை சிறுத்தைகள் என்றாலே காவல்துறையோடு மோதக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள் என்றாலே சாதிய சிக்கலை உயர்த்தி பிடிப்பவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற போது நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டுமா வேண்டாமா, அந்த தேவையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். எங்க கொடியை ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக மற்ற கட்சி கொடியெல்லாம் அப்புறப்படுத்துறீங்க, அது என்ன நியாயம்? அவன் யாரும் கேட்க மாட்டான். நாங்க கண்டிக்கிறோம். பாமக கொடியை அப்புறப்படுத்தியது தவறு, திமுக கொடியை அப்புறப்படுத்தியது தவறு, காங்கிரஸ் கொடியை அப்புறப்படுத்தியது தவறு, வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு கொடிக்காக அவன் கொடி எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிருக்கான். 15 கட்சிக்கு விடுதலை சிறுத்தை ஒரு கட்சி சமம்னு போலீஸ் சொல்றான். போலீஸ் இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கட்சி, அந்த 15 கட்சி ஒண்ணுதான், உங்களுக்கு நிறுத்தணும், அந்த 15 தூக்கணும். இது சாதியவாதிகளுக்கு புரியாது. அவன் வந்து எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, திருமாவளவனுக்கு 1 கண்ணு போகணும்னு நினைக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய பிற்போக்குவாதியா இருப்பான், எவ்வளவு பெரிய மூடனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவன் என்ன பண்ணும், திருமாவளவன் குடியை ஏத்தக்கூடாதுன்னு தடுத்தேன், ரைட், என் குடியை ஏண்டா எடுக்கிறன்னு கேட்கணும். அவன் தான் ரோஷம் உள்ளவ, சூடு உள்ளவ, சொரணை உள்ளவ, மானம் உள்ளவ, என் கொடியை நீ அப்புறப்படுத்த கூடாது என்று சண்டை போடுகிற தெம்பு இல்லாதவன், திராணி இல்லாதவன் சாதியவாதி. உன் உரிமையை நீ விட்டு கொடுக்கறன்னா எனக்காக அவன் உரிமையை விட்டு கொடுக்கறேன்னு, என் உரிமையை என்னால போராடி வாங்கிக்க முடியும், உனக்கும் சேர்த்து நாங்க போராடி வாங்கி கொடுப்போம். காவல்துறையினருக்கு ஒருத்தர் மறுத்துட்டார்னா அதுக்கு பின்னால வரவங்க கொடுக்க மாட்டார். போலீஸ்ல அந்த மாதிரி ஒரு சைக்கு இருக்கு. அவங்க வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து ரிமார்க் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு சில பேர் மேல 110 போட்டாங்கன்னா அதுக்கு பின்னால வரவங்க அவங்களதான் போய், அவன் தான் உலகத்திலேயே இல்லாத கிரிமினல் மாதிரி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா அவர் ஹிஸ்டரி ஷீட் எல்லாம் எடுத்து பார்ப்பார். ஹிச்எஸ் ஹிஸ்டரி ஷீட் எடுத்து பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் போட்டு வச்ச ஹிஸ்டரி ஷீட்ல என்ன எழுதி இருக்கோ அதை அப்படியே 100% அவர் நம்புவார். உடனே அந்த ஆட்கள் வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்புவார், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், பார்த்து ஜாக்கிரதையா இரு. ஆனா அங்க எவனாவது ஒருத்தன் திருடிட்டு இருப்பான், எவனாவது ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு இருப்பான், அங்க எங்கேயாவது குற்றம் நடந்துட்டு இருக்கான். கேட்டா அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அஃபண்டர்ஸ், அவங்க இப்ப தான் முதல் முறையா குற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியல, இனிமே அவங்க ரெக்கார்டை போட்டு வச்சுக்கோ, அவங்களை கண்டுபிடிச்சிருவோம். அது இந்த மாதிரி புழு உள்ள கொடியை பார்த்தனா நின்று ரசிப்பேன், அதை பார்த்துக்கிட்டே போவேன். அப்படிப்பட்ட என் கொடி அவமதிக்கப்படுகிற போது திருமாவளவனால் எப்படி மன அமைதியோடு உறங்க முடியும்? என்னால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, சகித்துக் கொள்ள இடையிலவில்லை. நான் என்ன குற்றம் இழைத்தேன்? பொது இடத்தில் என் கொடியை ஏற்றுவதற்கு தடை விதிப்பதற்கு என்ன காரணம்? வெள்ள மாதிரி முடிச்சவிக்கைகளின் கொடிகள் எல்லாம் பறக்கிற போது சமூக நீதி கொடி பறக்க கூடாதா? சாதி வெறியை தூண்டுகிறவன் கொடி, மதவெறியை தூண்டுகிறவன் கொடி, சமூக விரோதிகளின் கொடி பறக்கிற இடங்களில் சிறுத்தைகளின் கொடி பறக்கக்கூடாதா? சமத்துவ கொடி பறக்கக்கூடாதா? கடந்த செப்டம்பர் 17 பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாநகரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை கருத்தரங்கிலே பங்கேற்பதற்காக நான் சென்றிருந்த போது, அந்த மோரூர் கிராமத்தில் கொடியேற்று விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அதை ஏற்றுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நானும் அதற்கு உடன்பட்டிருந்தேன். அது சேலம் மாவட்டம் என்றாலும் கூட தருமபுரி மாவட்டத்தின் எல்லையோரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். எனவே வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி வழியாக மோரூர் சென்று கொடியேற்றிவிட்டு சேலம் செல்வது என்று திட்டமிட்டிருந்தோம். வழக்கம் போல திட்டமிடாத எண்ணற்ற பல வேலை சுமைகள், பணி சுமைகள், பல மாவட்டங்களில் இருந்து 100 கணக்கானவர்கள் கட்சி தலைமையகத்திற்கு வந்திருந்ததால் உரிய நேரத்தில் என்னால் புறப்பட இயலவில்லை. எனவே நான் என்னுடைய பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டு வேலூர் தருமபுரி வழியாக செல்வது இல்லை, போனால் நேரமாகும், உரிய நேரத்தில் அந்த கருத்தரங்களை பங்கேற்க இயலாது என்று எண்ணி நான் உளுந்தூர்பேட்டை ஆத்தூர்
சேலம் என்று பயணத்தின் பாதையை மாற்றிக் கொண்டேன். அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எழுச்சிகரமான வகையில் அந்த கருத்தரங்கம் வெற்றிகரமாக நடந்தேறியது. அன்றைக்கு தோழர்கள் அந்த கிராமத்தில் இருந்து வந்திருந்த தோழர்கள் மோரூரில் குடியேற்றுவதற்கு காவல்துறை தடை விதித்து விட்டது, நீங்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும், எங்களுக்கு பெரிய தலைக்குனிவாக இருக்கிறது என்று வருந்தினார்கள். நள்ளிரவுக்கு மேல் இதை பேச வேண்டாம், நாளை பேசுவோம், நாளையும் அடுத்த நாளும் நான் சேலத்தில் தான் தங்க வேண்டியிருந்தது, நாளை பேசுவோம் என்று சொல்லி அடுத்த நாள் நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு வரும்படி கேட்டுக்கொண்டேன். அதன்படி 18ஆம் தேதி தோழர்கள் வந்தார்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டால் பல நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்று, வாடிக்கையான ஒன்று. எனவே 18ஆம் தேதி கூட ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் தந்த நிலையில் அது ஒரு நாள் முழுவதுமான நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. சொல்ல போனால் நள்ளிரவு வரையில் நிகழ்ச்சிகள் இருந்தன. அடுத்த நாளும் அந்த நள்ளிரவு வேளையிலே வந்தார்கள், போரூருக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நடந்தவற்றை எல்லாம் நான் கேட்டேன், அவர்களுக்கு நான் பதில் சொன்னேன், ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கள், அதிகாரிகளிடம் பேசிவிட்டு அனுமதி பெற்று நான் ஒரு நாள் கட்டாயம் நம்முடைய கிராமத்திற்கு வருகிறேன், இன்றைக்கு கொடியேற்றாவிட்டால் என்ன குடிமூழ்கி போய்விடும், இத்தனை ஆண்டுகளாக கொடிகள் ஏற்றாமல் தானே நாம் கடந்து வந்திருக்கிறோம், எனவே பொறுமையாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம் என்று அவர்களை ஆற்றுப்படுத்தி அமைதிப்படுத்திவிட்டு நான் அங்கிருந்து நள்ளிரவுக்கு மேல் புறப்பட்டு மதுரைக்கு போய் சேர்ந்தேன். ஆனாலும் வேறு சில கிராமங்களைச் சார்ந்த தோழர்களும் வந்து என்னை கட்டாயப்படுத்தினார்கள், ஈரோடு பக்கம் வர வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள், ஓமலூர் இந்த மோரூருக்கு வர வேண்டும் என்று சில இளைஞர்கள் ஆவேசப்பட்டார்கள். அதற்கு மேல் அந்த நள்ளிரவுக்கு மேல் நான் அங்கே போனால் மதுரைக்கு போய் சேர முடியாது என்பதால் நான் அவர்கள் ஆவேசமாக கூச்சல் போட்ட நிலையிலும் அதை பொருட்படுத்தாமல் நான் புறப்பட்டு விட்டேன். அங்கு பல நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு 2 நாள் கழித்து நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். சென்னைக்கு வந்து 2 நாள் கழித்து இந்த பிரச்சனை என் கவனத்திற்கு வருகிறது. மோரூர் கிராமத்து மக்கள் அந்த இடத்தில் நாங்கள் கொடியேற்றியே தீர்வோம் என்று உறுதியாக இருந்ததற்கு காரணம் எங்கள் கொடியை மட்டும் ஏற்றக்கூடாது என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று காவல்துறையிடம் வினவினார்கள், கேள்வி எழுப்பினார்கள். மோரூர் ஒரு சின்ன நகரம் தான், ஒரு ஊராட்சி தான், அங்கே பேருந்து நிலையம் என்பது பொது இடம், பல கட்சிகளின் கொடிகள் பறக்கின்றன, ஒரு நடிகரின் சங்க கொடி பறக்கிறது, சாதி சங்க கொடி பறக்கிறது. அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகளும் கொடியேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டதில் என்ன தவறு? ஆக விடுதலை சிறுத்தைகள் முறைப்படி காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த நிலையில் காவல்துறை மறுக்கிறது, எடுத்த எடுப்பிலேயே மறுக்கிறது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பாமகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது. உடனே நமது சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த், அந்த தம்பி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரை, அந்த தொகுதியை சார்ந்த உறுப்பினரை தொடர்பு கொண்டு, இப்படி போலீஸ் சொல்கிறதே, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை, இது பொது இடம் தானே, நாங்கள் குடியேற்றுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்று கேட்டிருக்கிறார். அவர் அதிர்ச்சியாக, ஐயையோ, நாங்கள் அப்படி எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை, இது தவறான தகவல், பாமகவுக்கும் உங்கள் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகும் காவல்துறையை நம்முடைய தோழர்கள் அணுகியிருக்கிறார்கள். பிறகு காவல்துறை சொல்லுகிற இன்னொரு விளக்கம், புதுசா எங்கேயும் கொடியேற்ற கூடாது, நீங்க ஏற்கனவே அங்கு ஏற்றியிருந்தால் கம்பத்தை புதுப்பிக்கலாம், புதிய கொடியை ஏற்றலாம், புதிதாக வந்து அங்கே கொடியேற்ற கூடாது. இது அடுத்த விளக்கம், ஏன் புதிதாக ஏற்றக்கூடாது, அப்படி ஏதேனும் அரசாணை இருக்கிறதா என்று நம்முடைய தோழர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன விளக்கம், இல்லை, இன்னும் 15 நாட்களில் அந்த கொடிகளையும் நாங்கள் அப்புறப்படுத்தப் போகிறோம், எந்த கொடிகளை, ஏற்கனவே பறந்து கொண்டிருக்கிற கொடிகளை, எந்த கட்சிகளின் கொடிகளை, திமுக, அதிமுக, பாமக, விஜய் நடிகர் சங்க கொடி,
வன்னியர் சாதி சங்க கொடி ஏற்கனவே அங்கு பறந்து கொண்டிருக்கிற அந்த கொடிகளை 15 நாட்களில் நாங்கள் அப்புறப்படுத்த போகிறோம், எனவே நீங்கள் ஏற்றக்கூடாது. முதலில் சொன்னது பாமக எதிர்ப்பு, இரண்டாவது சொன்னது புதிய இடத்தில் கொடியேற்றக்கூடாது, புதிதாக கொடியேற்றக்கூடாது. அடுத்தது சொல்லுவது 15 நாட்களில் அந்த கொடியை நாங்கள் அப்புறப்படுத்த போகிறோம், எனவே இப்போது நீங்கள் ஏற்ற வேண்டாம். அப்ப நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள், என்றைக்கு அந்த கொடியை நீங்கள் அப்புறப்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு எங்கள் கொடியையும் அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இப்போது எங்களை ஏற்றுவிடுங்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? முடியவே முடியாது, ஏற்றவே விடமாட்டோம். இந்த நிலையில்தான் நாங்கள் ஏற்றுவோம் என்று பெண்கள் உட்பட, 100க்கு மேற்பட்ட பெண்கள் உட்பட கொடிக்கம்பத்தை தயார் செய்து கொண்டு பேருந்து நிறுத்தத்தை நோக்கி முன்னோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். இதை அறிந்த காவல்துறை, குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், அபிநவ் என்று கருதுகிறேன், அவர் அங்கே தடியடி போலீஸ், ஒரு போலீஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அடி என்றால் அடிப்பார்கள், பாய் என்றால் பாய்வார்கள், கடி என்றாலும் கடிப்பார்கள். ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் அவங்களுக்கு வேற எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், எஸ்பி சார்ஜ்னா போய் பாஞ்சு அடிப்பாங்க, நிதானம்லாம் பார்க்க மாட்டாங்க. சின்னவங்களா பெரியவங்களா, வயதானவங்களா மூத்தவங்களா, பெண்களா குழந்தைகளா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அது ஏஆர் போலீஸ் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஒரு கட்சி கூடிய பொது இடத்துல ஏற்றுறது ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு ஜனநாயக உரிமை. சரி, ஏத்துட்டோம், ஏத்துன பிறகு நோட்டீஸ் கொடுத்து நீங்க காலி பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தா ரெண்டு போலீஸோட உள்ளூர் போலீஸோட பிரச்சனை முடிஞ்சது. அப்படி யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க வந்தா கூட, இல்ல போலீஸ் அனுமதி கொடுத்துட்டாங்கனாலே பெரும்பாலான பேர் 90% பேர் பின்னால போயிடுவாங்க. வெரி ஈஸி டு டேக்கிள், ரொம்ப சாதாரணமா அதை டேக்கிள் பண்ண முடியும். ஆனா இதை வந்து ஊதி பெருக்கியது, ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கியது, இதை ஒரு ஈகோயிஸ்டிக் இஷ்யூவாக, தன்னுடைய ஈகோ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டது காவல்துறை அதிகாரி. ஆகவே எங்களுக்கு அந்த இடத்திலே கொடியேற்றுவதற்கு உரிமை உண்டா இல்லையா என்று இவர்கள் கேள்வி எழுப்ப, கொடிக்கம்பத்தை தயார் செய்து சுமந்து கொண்டு போக, ஏதோ அண்டை நாட்டு பகைவர்களை விரட்டுவதைப் போல போலீஸ் அவர்கள் பின்னாலே ஓடி அந்த கொடிக்கம்பத்தை பாய்ந்து பிடுங்குகிறார்கள். பாகிஸ்தான் எல்லையில் சண்டை நடக்கிற மாதிரி சாதாரணமா ஒரு ஏழை எளிய மக்கள் அரசியலுக்கு முதல் முறையாக அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சமூகம், எங்களுக்கு ஒரு கொடி கிடைத்து விட்டது, எங்களுக்கு ஒரு கட்சி கிடைத்து விட்டது, எங்களுக்கு ஒரு தலைமை கிடைத்து விட்டது, எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு பயணம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு விடியல் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு அணிதரணக்கூடிய ஒரு சமூகத்தை ஜனநாயக அடிப்படையில் அனுமதிப்பதற்கு இவர்களுக்கு என்ன சிக்கல்? அவங்களை ஓடி தடுக்கிறாங்க. அந்த வீடியோல நீங்க வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தா தெரியும் என்ன நடக்குது, எங்க எங்க இந்த யுத்தம் நடக்கிறது. நாட்டில் எவ்வளவோ கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, போதை வியாபாரங்கள் நடக்கின்றன, கஞ்சா வணிகம், கஞ்சா விவசாயம் நடக்கிறது, ரேஷன் கடை பொருட்கள் எல்லாம் திருடு போகின்றன. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள். அவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை தடுப்பதிலே இவர்கள் கவனம் செலுத்துகிறார். அவ்வளவு பெரிய பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்று? சீனா காரணா விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்தவன், சீன கொடியையா ஏற்ற வந்திருக்கிறான்? பாகிஸ்தான் காரணா? பாகிஸ்தான் கொடியையா ஏற்ற விடுதலை சிறுத்தைகள் அங்கே புறப்பட்டு வந்திருக்கிறார்கள்? இந்த கொடியின் மீது அப்படி என்ன அவர்ஷன், வெறுப்பு? பிற சமூகத்திற்கு அதை எதிர்க்க வேண்டும் என்கிற உந்துதலையே
காவல் துறையின் இத்தகைய அணுகுமுறை தான் உருவாக்குகிறது. அப்படி எண்ணாதவங்களை கூட எண்ண வைக்கிறது, எதிர்க்க விரும்பாதவர்களை கூட எதிர்க்க தூண்டுகிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் காவல்துறைக்கும் தான் பிரச்சனை என்று சொன்னால், அந்த இடத்திலே, அந்த புது இடத்திலே, அந்த பேருந்து நிலையத்திலே காவல்துறை திரண்டிருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் திரண்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் பாமகவை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் திரட்டி வந்த கும்பல் அந்த இடத்திலே வந்து நின்று கொண்டு கொடியை ஏற்ற முயற்சிக்கிற போது கல்வீச்சு, சோடா பாட்டில் வீச்சு, உருட்டுக்கட்டைகள் வீச்சு, அவர்களும் 200 பேர் என்கிற அளவிலே திரண்டிருக்கிற போது அந்த இடத்திலே வெறும் 5-6 போலீஸ் அல்லது 10 போலீஸ் கொடியேற்ற வருகிற விடுதலை சிறுத்தைகளை மறித்து 200-300 போலீஸ். இது நோரூரில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது தலித்துகள் திரண்டுவிடக் கூடாது, அவர்கள் துணிச்சலாக எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்டு விடக் கூடாது என்று இவர்களை தடுப்பதிலேயே, இவர்களை மறிப்பதிலேயே, இவர்களை அடக்குவதிலேயே, இவர்களை ஒடுக்குவதிலேயே காவல்துறை குறிப்பாக கவனம் செலுத்துகிறது, கூடுதல் கவனம் செலுத்துகிறது. இப்ப அந்த இடத்திலே அவர்களுக்கு என்ன வேலை என்று அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அங்கே ஒரு 100 போலீசாரை போட்டு நீங்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது, நாங்கள் அவர்களை அப்புறப்படுத்திக் கொள்கிறோம், குடியேற்ற விடாமல் தடுப்பது எங்கள் வேலை, நாங்கள் தான் தடை விதித்திருக்கிறோம், அது எங்களுக்கும் அவர்களுக்குமான பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொல்லுவதற்கு ஏன் போலீசால் முடியவில்லை? எது தடுக்கிறது? அவர்களை சுதந்திரமாக அங்கே திரளுவதற்கு அனுமதிக்கிறது காவல்துறை. காவல்துறையினரோடு சேர்ந்து கொண்டு வந்து கொடியேற்றக்கூடிய இடத்தில் நின்று கற்களை எடுத்து வீசுகிறார்கள். அவர்களின் கல்வீச்சிலே காயம் பட்டது காவல்துறையினர் தான் அதிகம். இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு ஒரு அழைப்பு வருகிறது, தொலைபேசி அழைப்பு. போலீஸ் உயரதிகாரி, ஒரு பெண்மணி, அவர் உயரதிகாரி என்னிடத்திலே பேசுகிறார், பாருங்க உங்க கட்சிக்காரங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யார் உருவாக்குறது? போலீஸா, விடுதலை சிறுத்தைகளா? கொடியேற்ற அனுமதி கோராமலா அங்கே போய் திரண்டார்கள்? எத்தனை முறை காவல் நிலையத்திற்கு வந்தார்கள்? எத்தனை முறை எஸ்பியை பார்த்தார்கள்? எத்தனை முறை டிஎஸ்பியோடு பேசினார்கள்? எத்தனை முறை டிஐஜியோடு பேசினார்கள்? அனுமதி மறுத்ததன் மூலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கியது காவல்துறையா, கொடியேற்ற உரிமை கேட்ட விடுதலை சிறுத்தைகளா? தயவுகூர்ந்து நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இதை நீங்க பொதுவில் இப்படி ஓபனா ஒரு கூட்டணி கட்சி இருந்துகிட்டு போராட்டம் நடத்துகிறீர்கள் அப்படின்னு இப்ப செய்தியாளர்கள் கேட்டாங்க. கூட்டணி உறவு என்பது வேறு, ஜனநாயக உரிமைகளை காப்பதற்கான போராட்ட நடவடிக்கை என்பது வேறு. ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க கூடாது என்று ஒருபோதும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்படுத்த மாட்டார்கள், கட்டாயப்படுத்த மாட்டார்கள். ஆட்சி என்பது வேறு, அரசு என்பது வேறு. திமுக ஆட்சி, காவல்துறை, வருவாய்த்துறை, நீதித்துறை, சிறைத்துறை, நிர்வாகத்துறை, இவை அனைத்தும் சேர்ந்தது அரசு. இது அரசு நிர்வாகம். கட்சிகள் வரும் போகும், அதிமுக வந்து அமரும் பிறகு போகும், திமுக வந்து அமரும் பிறகு போகும், அல்லது வேறு கட்சிகள் மாறி மாறி வரலாம். ஆட்சிகள், கட்சிகளின் தலைமையிலான ஆட்சிகள் வரும் போகும். ஆனால் அரசு அமைப்பு என்பது, அரசு நிர்வாகம் என்பது, அரசு கேந்திரங்கள் என்பது எப்போதும் இருக்கும். அவற்றை வழிநடத்தக்கூடிய அதிகார வர்க்கம் எப்போதும் இருக்கும். ஆக அதிகார வர்க்கத்திற்கென்று ஒரு உளவியல் இருக்கிறது, ஒரு கட்டமைப்பு உளவியல், அரசு கட்டமைப்பு உளவியல் இருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே பியூரோக்ரசி என்று சொல்வார்கள். டெமோக்ரசி என்பது வேறு, பியூரோக்ரசி என்பது வேறு. நாங்கள் இப்போது விமர்சிப்பது, கண்டிப்பது, எதிர்ப்பது, அம்பலப்படுத்துவது பியூரோக்ரசி என்கிற அதிகார வர்க்கத்தின் ஆணவத்தை. ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் தொடர்பு இல்லையா என்று கேட்கக்கூடாது, தொடர்பு இருக்கலாம். ஆனால் இரண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளியும் இருக்கிறது, மிகப்பெரிய இடைவெளியும் இருக்கிறது.
ரவுடிகளை எல்லாம் கைது செய் அப்படினு வந்து கவர்மெண்ட் சொல்லலாம் ஒருவேளை ஆட்சி அரசாங்கம் சொல்லலாம் திமுக அரசு சொல்லலாம் திமுக ஆட்சி நிர்வாகம் சொல்லலாம் ரவுடிகளை எல்லாம் கைது செய் என்று ஒரு பொதுவான உத்தரவு போடும்போது விடுதலை சிறுத்தைகளை தேடி போவது அங்குள்ள போலீஸ் அவனுக்கு உடனே கோபம் அங்கதான் வரும் இவன் மீறி பேசினா எதிர்த்து பேசினா கொடியேத்துவன் சொல்லி வந்து தகராறு பண்ணா இந்த இடத்துல தான் நான் போர்டு வைப்பேன்னு வந்து தகராறு பண்ணா இதான் சந்தர்ப்பம் தூக்கி உள்ள போடு என்று ஆட்சியில் இருப்பவர்கள் யாரும் கோட்டையில இருந்து போன் பண்ணி அந்த எஸ்ஐட்ட கூப்பிட்டு சொல்றது இல்ல நீ வந்து திட்டக்குடி பக்கத்துல எலமங்கலம் ஒரு கிராமம் இருக்கு அங்க ஒருத்தன் கட்சிக்காரர் இருக்கிறான் அவனை தூக்கி உள்ள போடுன்னு கோட்டையில இருந்தா தகவல் கொடுத்தார்கள் உள்ளூர் போலீஸ் அதை செய்கிறன் அங்க போலீஸுக்கு ஒரு புத்தி இருக்கிறது போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது போலீஸுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கிறது போலீஸுக்கென்று ஒரு உளவியல் இருக்கிறது அது தலித் விரோத உளவியலாக இருக்கிறது என்பதுதான் இந்த மோரூரில் மட்டும் இது நிகழவில்லை இந்த 30-32 ஆண்டு காலத்தில் இது போன்ற பல தடைகளை அரசு கட்டமைப்பு நிர்வாகத்தின் மூலமாக எதிர்கொண்டு அவற்றை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் போன வாரம் நான் சென்னை சேலத்திலிருந்து விருதுநகருக்கு போனேன் விருதுநகர்ல வந்து பல இடங்களில் கொடியேற்றணும் அதுல ஒரு ஊர் முக்கியமான ஒரு ஊர் ராஜகோபாலபுரம் அங்க போய் நான் கொடியேற்றிட்டு கீழே பாக்குறேன் அதுல கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டில் கொடியேற்றியவர் திருமாவளவன் அப்படின்னு போட்டு ஒரு தேதி போட்டிருக்காங்க தேதியில என்ன வருஷம் போட்டிருக்காங்க 2015 என்னப்பா கல்வெட்டுல 2015 போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் ஏன்னா 2015 நீங்க இங்க வர்றதா நாங்க வந்து ஏற்பாடு பண்ணிருந்தோம் இப்பதான் 2021 நீங்க வந்திருக்கிறீங்க அப்பயே கல்வெட்டை பதிச்சுட்டோம் ஏன் என்னாச்சு பெரிய யுத்தமே நடந்ததுன்னு நாங்க வந்து கொடியேத்தி வச்சிருந்தோம் போலீஸ் வந்து பொக்லைன் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன் அனுமதி வாங்கலன்னு கொடி ஏற்றப்பட்ட இடங்கிறது தலித்துகள் குடியிருக்கக்கூடிய ஒரு ஓரமான பகுதி அது ரோடு கூட கிடையாது ஒரு சாலை கூட இல்லை சாலையில் இருந்து ஒரு 200 மீட்டர் அல்லது 150 மீட்டர் தள்ளி இருக்கிறது அந்த கிராமம் அந்த இடத்தில் அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் விளையாடக்கூடிய மைதானத்தில் அந்த கொடியை ஏற்றி இருக்கிறார்கள் வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அங்கே பிற சமூகங்களை சார்ந்தவர்களின் குடியிருப்புகள் இருக்கின்றன குடியிருப்புகள் தள்ளி இருக்கின்றன அவர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் மெனக்கெட்டு இதற்கென்று பொக்லைன் எடுத்துட்டு வருகிறான் போலீஸ் என்றால் அதை கோட்டையில் இருந்தா சொன்னார்கள் நீ பொக்லைன் எடுத்துக்கொண்டு போய் வீசிக்கே கொடியை தூக்கி கொண்டு வா பிடுங்கி கொண்டு வா என்று இதுதான் ஆட்சி நிர்வாகத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் உள்ள இடைவெளி அவன் ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கிறது அவனுக்கு ஒரு தலித் விரோத உளவியல் இருக்கிறது எல்லா அதிகாரிகளுக்கும் அப்படி இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம் அதிகாரிகள் எப்பவுமே ரெண்டு வகை மேஜரா ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க இப்ப திமுக ஆட்சியில திமுக ஆதரவு அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதுலயும் மீறி அதிமுக ஆதரவு அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்க அதிமுக ஆட்சியில் இருந்த நேரத்தில் முக்கியமான பொறுப்புகள் இருந்திருப்பாங்க அதுக்கு லாயலா இருக்கணும்னு இப்பவும் அவங்க அப்படியே இருப்பாங்க இவங்களும் அவங்க அது மாதிரி பிராண்ட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் ஏடிஎம்கே லாயல் லிஸ்ட் இவங்க டிஎம்கே லாயல் அந்த பட்டியலை சேர்ந்தவங்க அதிகாரிகள்ல காவல்துறை அதிகாரிகள்ல வருவாய்த்துறை அதிகாரிகள்ல இவங்க லிஸ்ட் இருக்கும் ஒரு கட்சி ஆட்சி மாறின உடனே இன்னொரு கட்சி வந்த உடனே முதல்ல அவங்க செய்கிற வேலை யார் யாரெல்லாம் ஏடிஎம்கேக்கு லாயலாக இருந்தாங்களோ அவங்கள தூக்கி வெளியே போடுன்றான் இப்போ டிஎம்கேக்கு லாயலாக இருக்கிறவங்களை கொண்டு வந்து முக்கியமான பொறுப்பில் உட்கார வைப்பாங்க சில பேர் நடுநடையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ரொம்ப ஜெனியூனாக இருப்பாங்க எந்த ஆட்சிக்கும் வந்து சாதகமாக செயல்படக்கூடிய நிலை இல்லாமல் நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் நான் யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன் அது ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் இருக்கும் சில பேர் இப்படியும் அப்படியும் இருந்தாலும் கூட கொஞ்சம் ரேடிக்கல் திங்கிங் உள்ளவங்களா இருப்பாங்க கொஞ்சம் முற்போக்கா ஜனநாயகமா இதெல்லாம் ஜனநாயக உரிமை தானே சரி விடுங்க அவங்க குடியேற்றட்டும் அப்படின்னு லிபரலா இருப்பாங்க லிபரல் தாட்ஸ் உள்ளவங்க ஆனா அவங்க டிஎம்கே சாதகமாக இருப்பாங்க அல்லது ஏடிஎம்கே சாதகமாக இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் ஒரு லிபரல் தாட்ஸ் உள்ளவங்க ஒரு தாராளமான சிந்தனை உள்ளவர்கள் இருப்பாங்க அதிகாரிகள் காவல்துறையிலும் உண்டு வருவாய்த்துறையிலும் உண்டு எல்லா துறையிலும் உண்டு பெரியார் சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் அம்பேத்கர் சிந்தனையை உள்வாங்கியவர்கள் மார்க்சிய சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் அதிகார வர்க்கத்திலும் உண்டு நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை ஏற்கக்கூடியவர்கள் ஜனநாயக உரிமைகளை மதிக்கக்கூடியவர்கள் விளிம்பு நிலை மக்களின் மீது கருணை உள்ளவர்கள் ஒரு மெர்சி அவங்க எல்லாம் மேல வரணும் அவங்க எம்பவர் ஆகணும் அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு இயக்கம் தேவைப்படும்
1990 ना मधुरे अलते कावल तुम्हारे विदिपुल आदरवाल विद्ले विदिपुन आदरवाल तीव्रवादी नक्सलेट आदरवाव नक्सल पारी वनमें तूकूर अोड़वन वनमान अब उत्तरकुति रोम कवन भयंकर अवधपो अणिकट पा कावल तुम अलव अंदर विवाद अलवेंडर अधिकारी अपावि जन तेवर जननायक शक्ति प्रामीन तक अधिकारी मूलमेंटी इलेमी मोरूर कुमें அனுமதி கிடையாது ஏற்றினால் எலும்பை உடைப்போம் என்று லத்தி சார்ஜ் செய்யக்கூடிய அதிகாரியும் இருக்கிறார் இப்போ நேத்தா சொன்னாங்க இதே அதிகாரி தான் கடலூர்ல இருந்தாரு கடலூர்ல பல இடங்கள்ல குடியேற்ற விடாமல் தடுத்தவர் இந்த சேலம் மாவட்ட எஸ்பி தான் என்று இப்போது சொல்றார்கள் பேசும்போது நல்லா தான் பேசுறார் ஏன்னா நாம நல்லா பேசுறதால அவங்க நல்லா பேசுறாங்க நான் புரோட்டோகால் பின்பற்றுவேன் எந்த அதிகாரியோ அதிகாரிக்குரிய மரியாதையை நான் கொடுப்பேன் தண்டு முண்டா எனக்கு பேச தெரியாது தடித்தனமா பேச தெரியாது उगांडा कावल तुरी विदेश मोदी विदेश
சாதிய சிக்கலை உயர்த்தி பிடிப்பவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற போது நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டுமா வேண்டாமா அந்த தேவையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கக்கூடிய சமூக நீதி நிலைப்பாடுகளை வேறு எவரும் ஆதரிக்க கூடாத அளவுக்கு ஆதரிக்க முடியாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் ஆதரிக்கும். அது வேறு. தேர்தல் நேரத்தில் கூட என்னை எப்படியாவது அந்த கூட்டணியில் இருக்க விடாமல் தடுக்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும், அப்புறப்படுத்தி விட வேண்டும், உடைத்து விட வேண்டும் என்று எவ்வளவோ சதி முயற்சிகள் எல்லாம் நடந்தன. சராசரி ஆளாக திருமாவளவன் இருந்திருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். திருமாவளவன் அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, சராசரி ஆசைகளை கொண்டவன் அல்ல. என்னுடைய ஆசை எல்லாம் பேராசை. அந்த பேராசை அளவிட பெரியது. என்னுடைய ஆசை தனிப்பட்ட முறையிலே எனக்கான ஆசை அல்ல. ஒரு சமூகம் விடுதலை பெற வேண்டும், மீட்சி பெற வேண்டும், ஜனநாயக உரிமைகளை பெற வேண்டும், சமத்துவ இலக்கை அடைய வேண்டும். நாலு பேர் ஜெயிச்சு கூட சந்தோஷம் இல்லையா மூஞ்சிலு கேட்டார் ஒருத்தர். இது எனக்கு சந்தோஷமே கிடையாது. எம்பி ஆனப்ப கூட நீ சந்தோஷமா இல்லையே, அது எனக்கு சந்தோஷம் தராது. ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகார வலிமை பெற வேண்டும், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் அதிகார வலிமை பெற வேண்டும், காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் யாவரும் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும், அரசியல் சக்தியாக எழுச்சி பெற வேண்டும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும். சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியோ மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று அல்ல. அது ஒரு இடைக்காலத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு படி முன்னேற்றம், அவ்வளவுதான், ஒரு அங்கீகாரம். அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரித்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். நான்கு இடங்களில் நாம் பெற்ற வெற்றி, அதுவும் தனி சின்னத்தில் 10 நாள் இடைவெளியில், புதிய சின்னத்தில் வெற்றி பெற முடியாது என்று எல்லோரும் ஆர்வுடன் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்படவில்லை. தனித்துவத்தோடு எம் அடையாளத்தை நான் கட்டி காப்பாற்ற விரும்புகிறேன் என்று களத்திலே இறங்கினோம். அனைத்து தரப்பு மக்களும் அங்கீகரித்து நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே விடுதலை சிறுத்தைகளின் இந்த போராட்டம் என்பது அதிகார வர்க்கத்தின் தலித் விரோத உளவியலை அம்பலப்படுத்துவது. அதுதான் இப்போது எங்களுக்கான நோக்கம். அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை மாற்றுங்கள் என்பதோ அல்லது அவரை உடனடியாக நீங்கள் சஸ்பெண்ட் செய்யுங்கள் என்பதோ அல்ல. காவல்துறையில் ஏன் இப்படி ஒரு ஆன்டி தலித் சைக், தலித் விரோத உளவியல் ஏன் நிலவுகிறது? அந்த ராஜகோபாலபுரத்திலே 16 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கொடியை பொக்களையும் வைத்து தூக்கி கொண்டு போனார்கள் எமது தோழர்கள். மறுபடியும் போராடி போராடி காவல்துறையினருக்கு ஒருத்தர் மறுத்துட்டார்னா அதுக்கு பின்னால் வரவங்க கொடுக்கவே மாட்டார். போலீஸ்ல அந்த மாதிரி ஒரு சைக் இருக்கு. அவங்க வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து ரிமார்க் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு சில பேர் மேல 110 போட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் வரவங்க அவங்களதான் போய், அவன் தான் உலகத்திலேயே இல்லாத கிரிமினல் மாதிரி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா அவர் ஹிஸ்டரி ஷீட்டெல்லாம் எடுத்து பார்ப்பார். ஹெச்எஸ் ஹிஸ்டரி ஷீட் எடுத்து பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் போட்டு வச்ச ஹிஸ்டரி ஷீட்டில் என்ன எது இருக்கோ அதை அப்படியே 100% அவர் நம்புவார். உடனே அந்த ஆட்கள் வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்புவார். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், பார்த்து ஜாக்கிரதையாரு. ஆனால் அங்கே எவனாவது ஒருத்தன் திருடிட்டு இருப்பான், எவனாவது ஒருத்தன் கொள்ளை அடிச்சிட்டு இருப்பான், அங்கே எங்கேயாவது குற்றம் நடந்துட்டு இருக்கான். கேட்டால் அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அஃபண்டர்ஸ், அவங்களாம் இப்போ தான் முதல் முறையாக குற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியல. இனிமேல் அவங்க ரெக்கார்டை போட்டு வச்சுக்கோ, அவங்கள கண்டுபிடிச்சிருவோம். கொஞ்சம் குற்றவியல் படிச்சதுனால விவரம் தெரியும். நோட்டஸ் ஆப்ரண்டிலாம் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் யாரு, ஃபர்ஸ்ட் அஃபண்டர்ஸ் யாரு, இவங்களை எப்படி போலீஸ் டீல் பண்ணுது, இதெல்லாம் வந்து தெரியாத விஷயம் இல்லை. அப்போ ஏற்கனவே இருந்தவர்கள் எழுதி வைத்து விட்டு போனதை பார்த்து ராஜகோபாலபுரத்தில் அடுத்து வரக்கூடிய அதிகாரிகளும் அனுமதியை தரல. கடைசியில் காவல் நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் இங்கே கொடியேற்றுவோம் அப்படிங்கிற உரிமையை வாங்கி கொடியேற்றிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் போலீஸ் எழுதுறாங்க. அதில் என்ன நடந்தது பாருங்க. ராஜகோபாலபுரத்தில் 6 வருஷத்துக்கு பின்னால் போய் நான் கொடியேற்றுறேன். பிரம்மாண்டமான கொடிக்கம்பம், அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கம்பம். எவ்வளவு ரசித்து ரசித்து அந்த தோழர்கள் அந்த இளைஞர்கள் அந்த கம்பத்தை கட்டியிருக்கிறார்கள், பீடத்தை கட்டியிருக்கிறார்கள் என்று அங்கே நின்று நிதானித்து நான் பார்த்து வியந்து போனேன். என்னை விட இந்த கொடியை என் தோழர்கள், என் உயிரின் உயிரான சிறுத்தைகள் இதை நேசிக்கிறார்களே என்று நான் பிரமித்து போனேன்.
அந்த கொடியை நான் ஏற்றிய போது பலருடைய கண்கள் கலங்கின. எங்கள் நீண்ட கால ஏக்கம் தீர்ந்து விட்டது. இது போதும், இனிமேல் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொன்னார்கள். எங்களோடு நீங்கள் படம் பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார்கள். படம் பிடித்துக் கொண்டு நான் வெளியேறுகிறது. அந்த மெயின் சாலையிலிருந்து 100 அல்லது 150 மீட்டர் தொலைவில் கோட்டையூர்னு ஒரு அது வந்து ராமநாதபுரம் மாவட்டமா, இது இந்த ரோடு வந்து விருதுநகர் மாவட்டம். கரெக்டாக அந்த கோட்டையூர் போகிற வழியில் ஒரு 100 போலீஸ் இறங்கிட்டாங்க. குறைஞ்சது ஒரு 50 போலீஸாக இருக்கும். என்னன்னா, நான் அங்கே போகக்கூடாதான், அங்கே கொடியேற்ற கூப்பிட்றாங்க. ஏன் போகக்கூடாது? அது வேற மாவட்டம், வேற மாவட்டம்னா தமிழ்நாடு தானே, போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? வழியில் ஒரு சமுதாய வீதி இருக்குது, இருந்தால் இருந்துட்டு போட்டு எல்லா இடங்களிலும் தான் மற்ற சமுதாயம் இருக்காங்க. இப்போ மற்ற சமுதாயம் இருக்கிறாங்கன்னா நம்ம நடக்கவே கூடாதா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. அந்த ஊர் மக்களை வந்து தாண்டி தான் நீங்கள் போகணும். அவங்களை நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்? நாங்கள் வண்டியில் போக போகிறோம், இல்லை போகக்கூடாது. சரி, நான் அதிகாரிகிட்ட பேசுகிறேன், நீங்களும் அதிகாரிகிட்ட பேசுங்க, நான் போவேன், அந்த மக்களை போய் சந்திச்சுட்டு நான் வரணும். 100 மீட்டர் தான், போலீஸ் கூட வாங்க. இல்லை, நாங்கள் இந்த மாவட்டத்து போலீஸ். சரி, அந்த மாவட்டத்து போலீஸ் சொல்லி ஒரு ஜீப் வர சொல்லுங்க. பக்கத்தில் தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். சொன்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஒரு வேனில் வந்து ஒரு ஜீப்பில் வந்தால் கூட வந்தால் என்ன குடிமையிற போது? அவங்களுக்கு எல்லாம் ப்ரெஸ்டீஜ். அதாவது ரவுடிகளாக இருந்தால் இவங்க முன்னாலையும் பின்னாலையும் போலீஸ் போயிட்டு போவாங்க, சல்யூட் அடிப்பாங்க. திருமாவளவு ரவுடி இல்லையே, அதான் அவங்களுக்கு பிரச்சனை. காவல்துறைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். நாடறிந்த நொட்டோரியஸா இருக்கிறான்னா அவனை பார்த்து எழுந்துச்சு நின்று சல்யூட் அடிக்கிறாங்க. அவனுக்கு முன்னால ஒரு வேன் போகுது, பின்னால ஒரு வேன் போகுது, அது ஆர்ம் ரிசர்வ் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், அவங்களுக்கு பாதுகாப்பு. அவன் ஏற்கனவே பல கொலை வழக்கில் வேற சம்மந்தப்பட்டவனா இருப்பான், கொள்ளை வழக்கில் சம்மந்தப்பட்டவனா இருப்பான், கட்ட பஞ்சாயத்தில் சம்மந்தப்பட்டவனா இருப்பான். அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, திருமாவளவன் பின்னால ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்புறது கூட பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்க்கறான். இதுக்கு இரண்டாவது முறையா ஒரு மக்களவை உறுப்பினர் என்கிற நிலையில் இருக்கிற திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அனுப்புவதற்கே காவல்துறை யோசிக்கிறது. எங்கேயும் நான் யாரையும் நம்பி போறதில்ல, நான் பாட்டுக்கு போவேன். ஏன்னா எனக்கு எந்த பயமும் கிடையாது. குற்றம் செய்கிறவன் கோழையாக இருப்பான், கோழையாக இருப்பவன் பயப்படுவான். நான் எந்த குற்றமும் சமூக விரோத குற்றம் செய்தது கிடையாது. என் மேல பொறாமையில வந்து அவதூறுகள் பரப்புறான், வாய்க்கு வந்ததை பேசுறாங்க பல பேர். நான் ஒன்றும் பெரிய நிலைக்கு வந்துவிடவில்லை, ஆனால் மிகப்பெரிய அளவில் சமூக திரட்சியை ஏற்படுத்துகிற ஒரு இயக்கத்தை நான் வழிநடத்துகிறேன். அது அவங்களுக்கு பொறுக்கல. ஏன்னா காலகாலமும் இவன் போய் மற்றவர்கிட்ட கை கட்டினா மற்ற கொடியை பிடிச்சிட்டு திரிஞ்சான். இப்ப தனக்குன்னு ஒரு கொடி, தனக்குன்னு ஒரு மேடை, தனக்குன்னு ஒரு கொடி கம்பம், இதெல்லாம் அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால் நமக்கு எதிராக அங்க போகக்கூடாது. அந்த சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இப்போ நான் சொன்னேன், சார் நீங்க சொல்றதை கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. எஸ்பிகிட்ட பேசினேன், ராமநாதபுரம் எஸ்பிகிட்ட. நான் ஒரு வண்டியாவது போறேன், நான் கேட்டேன், ஒரே ஒரு வண்டியாவது. நீதித்துறை எப்படி இருக்காங்க? இதுதான் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். நீதித்துறை, ஜுடிஷியரி, காவல்துறை, போலீஸ், சிறைத்துறை, இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் பாடிஸ், அதாவது அரசாங்கம். அரசாங்கம்னா அரசின் அங்கம்னு அர்த்தம், அரசின் அங்கங்கள் இதெல்லாம் பாடிஸ். திவ்யா இளவரசன் பிரச்சனை, நான் போய் அந்த பையனை பார்க்கணும், அந்த அப்பா அம்மாவை பார்க்கணும், அந்த உடலை பார்த்து ஒரு அஞ்சலி செலுத்தணும், அனுமதி கொடுக்கணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டேன். போய் இவர் வந்தார்னா அங்கே லாண்ட் ஆர்டர் உருவாகும். ஏதோ பயங்கரமான தீவிரவாதி மாதிரி நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நான் தருமபுரியில் அடி எடுத்து வச்சாலே அங்கே பிரளயம் வந்துடுமா? நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அங்கே யாரும் நம்மளை வந்து பார்த்துட்டு பெரிய கூட்டமாக வந்து திரள போகிறதில்லை. கடைசியாக நான் கோரிக்கை வச்சேன், 2 நீதிபதி உட்கார்ந்துருந்தாங்க டிவிஷன் பெஞ்சு, அதில் ஒரு தலித் ஜட்ஜி இருந்தார். நான் சொன்னேன், யாருமே வேண்டாம், போலீஸ் வேனில் மட்டும் என்னை அழைச்சிட்டு போங்க, நான் இளவரசன் அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவன் உடலில் ஒரு மலர் வளையம் வச்சுட்டு நான் வந்துடுறேன், என்னை மட்டும் அனுமதிங்க, உங்கள் வண்டியில் நான் போகிறேன். ஹைகோர்ட்டில் நானே சொன்னேன், கடைசியாக தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, அனுமதி இல்லை, நீ போகக்கூடாது. ஏன்? நீ போனால் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். இவங்களுங்களா கற்பனை பண்ணிக்கிறான், திருமாவளவன் போனால் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரணும். நான் போனாதான் பல இடங்களில் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து அமைதியாகுது. என்னாலதான் அமைதிப்படுத்த முடியும், காவல்துறையால் அமைதிப்படுத்த முடிந்ததில்லை, திருமாவளவன் அமைதிப்படுத்தி இருக்கிறான், நான் அமைதிப்படுத்தி இருக்கிறேன் பல இடங்களில். இப்ப கோட்டையூருக்கு போகும்போது என்ன ஒரு வண்டியாவது அனுமதிங்க, எங்க வண்டி என் கூட வர்ற வண்டியை பூரா நீங்க நிறுத்துருங்க, பிளாக் பண்ணிருக்கேன், நானும் சொல்லிடுறேன், என் வண்டி ஒன்னாவது நீங்க அனுமதிக்கணும். அதுக்கு பிறகுதான் அவர் எஸ்பி, சரி சார்
உங்க வண்டியில கும்பல் வச்சிருப்பாங்க ரெண்டு பேர் அழைச்சு போங்க நீங்க மட்டும் போங்க உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் போலீஸ் வரணும் முன்னாடியும் பின்னாலையும் போலீஸ் வரல ஒருத்தரும் வரல நான் பாட்டுக்கு போறேன் அங்க யாரும் எனக்கு எதிர்க்கவும் இல்லை சண்டையும் இல்லை சச்சரவும் இல்லை கோட்டையூர் போனா அங்க 150-200 பெண்கள் உட்பட ஒரு 300 பேர் மக்கள் திரண்டு நின்னாங்க வரவேற்றாங்க கொடியேற்றின 2 மினிட்ஸ்ல கொடியேற்றிட்டு பேசுங்க பேச நேரம் இல்லை நான் இன்னொரு ஊருக்கு போறேன் அப்படின்னு விறுவிறு வண்டி ஏறி வந்துட்டேன் சிம்பிளா முடிக்கிற வேலையை எப்படி காம்ப்ளிகேட் பண்றா பாருங்க போலீஸ் எவ்வளவு எவ்வளவு இலகுவாக எவ்வளவு எளிதாக முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை காவல்துறை அதிகாரிகள் இவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு நீங்க போனீங்கன்னா அங்க தகராறு வரும் கல்லெறிவாங்க ஒரு சமுதாயத்தை தாண்டி போய் என்ன சமுதாயத்தை நமக்கு என்ன பிரச்சனை எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருமாவளவன் வேலை செய்ய முடியும் ஒரு கட்சிக்கு எதிராக பேசுறோம்னா அது அரசியல் முரண்பாடு எங்க மேல அவதூறு பரப்புறாங்க நாங்க வந்து அவங்களுக்கு விடை சொல்றோம் அவ்வளவுதான் மக்களை நேசிக்கிறோம் எந்த அடையாளமாக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் உழைக்கிற மக்களுக்காக விளிம்பிரலை மக்களுக்காக போராடுகிறோம் எங்களுக்கு முக்கணத்தோருக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கும் வன்னியர் சமூகத்திற்கும் என்ன பிரச்சனை எங்களுக்கும் இதர சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் என்ன பிரச்சனை எங்கே சாதி பிரச்சனை வருகிறது அந்த இடத்தில் உரிமைக்காக குரல் கொடுக்கணும் அவ்வளவுதான் அது யாரோ ரெண்டு பேர் தான் பிரச்சனை பண்ணுவான் அந்த ஒட்டுமொத்த சமூகம் பிரச்சனை பண்றது கிடையாது அது ஏதாவது ஒரு சாதி சங்கத்தை சார்ந்தவனா இருப்பான் இல்ல ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனா இருப்பான் அந்த பிரச்சனையை எழுப்புகிறவன் கூட இப்ப அவர்களோடு தான் நமக்கு முரண்பாடு வரும் ஆக அந்த கோட்டையூருக்கு நான் போகக்கூடாது என்று காலையில் இருந்து மாலை வரையில் அவ்வளவு பெரிய டென்ஷன் அங்க தேவையில்லாம ஒரு 10-20 போலீஸ் ஒரு 30 போலீஸ் கொண்டு நிறுத்தி அவன் கால் எடுத்து நின்றுட்டு இருக்கான் பாவம் அவனுக்கு டீ இல்லை காஃபி இல்லை தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை தவறான அனுமானம் தவறான முடிவு தவறான அணுகுமுறை தேவையற்ற சமூக பதற்றத்தை உருவாக்குகிற நிலைப்பாடுகள் இதெல்லாம் யார் எடுப்பது ஆக இப்படி எண்ணற்ற பல பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே போக முடியும் தோழர்களே இது மோரூரில் மட்டுமல்ல மோரூரில் இன்றைக்கு அந்த மாதிரி தகராறு நடக்கிறது கல்வீச்சு நடக்கிறது என்கிற நேரத்தில் ஒரு உயர் அதிகாரி போலீஸ் அதிகாரி பெண்மணி அதிகாரி என்னை தொடர்பு கொண்டு இந்த விவரத்தை சொன்ன போது உடனே நான் சொன்னேன் என் மாவட்ட செயலாளரிடத்தில் நான் பேசுகிறேன் கட்டாயமாக அவர்களை திரும்ப போகச் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் தொலைபேசியிலே மாவட்ட செயலாளரை தொடர்பு கொண்ட போது நான் பேசும் போதே அண்ணா கல்லெறிகிறாங்க தடியடி நடக்குது நான் சொன்னேன் மீறி மக்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டாம் தேவையில்லாத ஒரு சமூக பதற்றம் தேவையில்லை அதை தவிர்க்க வேண்டும் இது வந்து நீ ஃபெயிலியரா நினைக்க கூடாது இதை வித்ரா பண்றோம் ஐயோ இது அசிங்கம் அப்படிலாம் நினைக்க கூடாது இந்த இடத்துல ஈகோவே கூடாது மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் தனிப்பட்ட முறைகளே உன்னுடைய ஈகோ இங்கு வேலை செய்யக்கூடாது காவல்துறையை எதிர்த்து நீ குடியேற்று போனால் சாதி வெறியர்களும் சேர்ந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்களுக்கும் சிக்கல் நமக்கும் சிக்கல் நான் சொல்றேன் கட்சி தலைவர் சொல்றேன் வித்ரா பண்ண அந்த இடத்துல இருந்து எல்லாம் நம்ம குடியிருப்புக்கு போங்க நம்ம தோழர்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு உடனே நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் 10 அல்லது 20 அடி கடந்திருப்பான் கல்வீச்சு நடக்குது அப்புறம் தான் நடக்குது நான் போகணும்னு சொன்ன பிறகு சரிதானவன் ஒத்துக்கிட்டு பின்வாங்கி போகிற நேரத்துல தலைவர் சொல்லிட்டாரு வாங்க நம்ம குடிக்கம்பத்தை இங்கே போட்டுட்டு நம்ம கிளம்புவோம் பின்னால போவோம் அப்படின்னு அவங்க பின்வாங்கி போகிற போது தடியடி நடக்குது கல்வீச்சு நடக்குது காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே நேரத்தில் உரிமைகளை விட்டு கொடுக்காத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்க சொல்றதை நாங்க புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஆனா அதுக்காக எங்க தலையில மிளகாய் இறக்கிற வேலை வேண்டாம் தொடையில கயிறு திரிக்கிற வேலை வேண்டாம் நாங்க கட்சி நடத்தணுமா வேண்டாமா புதிதா எங்கேயுமே குடியேற்றக்கூடாதா இனிமே நாங்க இனிமே தானே ஏத்தி ஆகணும் குடியே ஊர் ஊரா இனிமே தானே அங்கே குடியே ஏத்தணும் நாங்க என்ன 1940 கட்சி ஆரம்பிச்சோம் 1930 கட்சி ஆரம்பிச்சோம் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்பதான் மெல்ல மெல்ல நாங்க நடக்கிறோம் ஆமை மாதிரி ஊர்ந்து வரோம் நத்த மாதிரி ஊர்ந்து வரோம் எங்க வேகம் அவ்வளவு சமூக தடைகளை தாண்டி வருவதால் அந்த வேகம் அப்படி இருக்கு கையை பிடிச்சி ஒருத்தன் ஈக்கிறான் காலை பிடிச்சி ஒருத்தன் ஈக்கிறான் நீங்க வந்து ஒட்டுமொத்தமா தலையை பிடிச்சி அமுக்குறீங்க காவல்துறையின் தடைகளை தாண்டி வருவதே ஒரு பெரும் போராட்டம் நாம போய் புகார் கொடுத்தா எடுக்க மாட்டான் பதிவு வழக்கு பதிவு செய்ய மாட்டான் நாம போய் அனுமதி கேட்டா தரமாட்டான் ஏதாவது அதுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு போராடினப்பறதான் உங்களுக்கு சென்னையில் அது மாதிரி எத்தனை இடத்துல போன வாரம் திருவல்லிக்கேணியில திமுக கொடி அதிமுக கொடி ரெண்டும் பறக்குது ட்ரிப்ளிகேன் ஹைரோட்ல அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏத்துறாங்க போலீஸுக்கு தடுக்கிறான்
தனித்து செயல்படக்கூடிய ஒரு நிலையை தமிழகத்தில் நாம் உருவாக்குவோம்
இங்கிருந்து தொடங்குகிற இயக்கத்தை வடக்கே இருப்பவர்கள் வரவேற்கும் நிலை வருவோம் என்று அவரிடத்தில் நான் சொன்னேன். அவருடைய பாடி கிடக்கும் போதே, அந்த மலைச்சாமியின் உடல் கிடக்கும் போதே சொன்னேன். ஆகவே அவர் மறந்த பிறகு இரங்கல் கூட்டம் நடத்துகிறோம். இரங்கல் கூட்டத்திற்கு பிறகு அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை நான் ஏற்கும் நிலை ஏற்பட்டது. தலைமை பொறுப்பை ஏற்ற நிலையில் நான் தனி கொடியை வடிவமைக்க வேண்டும் என்று சிந்தித்தேன். என் கூட இப்ப யாரும் இல்ல, வழக்கறிஞர் பாண்டியராஜன் அவர்களை தவிர அவரும் நானும் தான். நான் வந்து வெள்ளை பேப்பரை எடுத்து ஒரு சனி ஞாயிறு நினைக்கிறேன் ஆஃபீஸ் இல்லை, மூணு நாலு பேப்பரில் வெள்ளை பேப்பரில் மூணு நாலு வகையான கொடிகளை வரைஞ்சி அவர்கிட்ட தான் ஒன்று ஒன்றா காட்டினேன். அவர் எல்லாமே நல்லா இருக்குன்னார். கடைசியாக நான் வந்து முடிவு பண்ணேன், ரெண்டு மூணு வண்ணமும் போட்டேன். கார்னரில் ஸ்டார் போட்டு பார்த்தேன், சென்ட்ரலில் ஸ்டார் போட்டு பார்த்தேன், மூணு ஸ்டார் போட்ட கொடி போட்டேன், மூவண்ண கொடியை போட்டு பார்த்தேன். இப்படி ஒரு அஞ்சு ஆறு போட்டுட்டு கடைசியாக நான் முடிவு பண்ணது நீளம் சிவப்பு ஐந்து முனைகளை கொண்ட நட்சத்திரம் நடுவில் அதன் உள்ளே பாயும் சிறுத்தையை கொடியாக போட்டுருந்தேன். ஒரு சிறுத்தை வரைஞ்சி ஓவியெல்லாம் கொஞ்சம் தீட்டுவேன். அப்பப்போ ஓவியம் வந்து வரைகிற வழக்கம் எனக்கு உண்டு. இப்போ விட்டுட்டேன், 30 நிமிஷம் வச்சு விட்டுட்டேன். இப்போ அதில் ஒரு சிறுத்தையை வரைஞ்சிருந்தேன். இந்த கொடியே நாம் வந்து தயார் பண்ணிடுவோம், இதை வந்து பிரிண்ட் கொடுத்து இதை ஏற்றிடுவோம். April 14 புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் முதல் கொடியை ஏற்றுவது என்று முடிவு செய்து இன்று எமது இயக்க கொடி, நாளை நமது தேசிய கொடி என்ற முழக்கத்தோடு இந்த கொடியை நான் வடிவமைத்தேன். நீளம் என்பது இந்தியா முழுவதும் ஒரு யூனிஃபார்ம் பிளாக். அம்பேத்கர் இயக்கம்னா நீலக்கொடி தான் ஏற்றுவாங்க. எந்த கிராமத்தில் ஒரு அம்பேத்கர் மன்றம் திறந்தாலும் நீலக்கொடி ஏற்றுவாங்க. குடியரசு கட்சியாக இருந்தாலும் நீலக்கொடி தான், மக்கள் இயக்கமாக இருந்தாலும் நீலக்கொடி தான். மக்கள் இயக்கத்திலிருந்து உடைஞ்சு போன எல்லா இயக்கங்களும் நீலக்கொடி தான். பிஎஸ்பி நீலக்கொடி தான், இந்தியா முழுவதும் நீலக்கொடி தான். முதன் முதலில் நீலத்தோடு சரிபாதியாக சிவப்பை இணைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அந்த நீரோட்ட சிந்தனையிலிருந்து ஒரு பிரேக் கொடுத்து மாறுபட்ட சிந்தனையோடு கொடியை வடிவமைத்த இயக்கம் நீலத்தையும் சிவப்பையும் சரிபாதியாக இணைச்ச. நீளம் தான் அம்பேத்கர் வண்ணம், சிவப்புன்னா மார்க்ஸ் வண்ணம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் வண்ணம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. கருப்புன்னா திராவிடர் இயக்கத்தினுடைய வண்ணம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. நான் இந்த வண்ணத்துக்கு என்ன விளக்கம் எழுதினேன் என்றால், நீளம் என்பது உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு என்பது அந்த விடுதலையை வென்றெடுப்பதற்கான புரட்சிகர பாதையை குறிக்கும். கொடி விளக்கத்தில் எழுதியிருக்கிறேன் நான், 1990 எழுது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி. நீளம் என்பது உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு என்பது புரட்சிகர பாதையை குறிக்கும், நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடியலுக்கான ஒரு அடையாளம், விடிவெள்ளி. அதுதான் விடிவெள்ளி, டார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி. ஒவ்வொரு முனையும் ஒரு போர் வியூகத்தை, ஒரு கொள்கை வியூகத்தை கொண்டது. ஒன்று, சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், பெண்ணுரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம், தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம், வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். 5 கொள்கை முழக்கங்கள். அம்பேத்கர் இயக்கம்னா தமிழ் தேசிய இருக்காது. அம்பேத்கர் இயக்கத்தில், அம்பேத்கர் இயக்கத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இருக்காது. அம்பேத்கர் இயக்கத்தில் வர்க்க விடுதலை அப்படிங்கிற அடையாளங்கள் பேசா யாரும் பேசி நான் கேட்டதில்லை. எங்கேயும் அங்கொன்று இன்டலெக்சுவல்ஸ் பேசியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இயக்கங்களாக இருக்கிறவங்க யாரும் வர்க்க விடுதலை பற்றி பேசணும், வர்க்க விடுதலைன்னா அது கம்யூனிஸ்டுக்கு கான்ட்ராக்ட், பெண் விடுதலைன்னா அது பெண்ணுரிமை இயக்கங்களின் கான்ட்ராக்ட், தமிழ் தேசியம்னா அது திராவிட இயக்கங்களின் கான்ட்ராக்ட். இப்படிதான் இங்க பார்வை இருந்தது. அம்பேத்கர் இயக்கம்னா இடஒதுக்கீடு, ப்ரமோஷன், அது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான இயக்கம் மாதிரி இருக்கும், மக்களுக்கான இயக்கமா இருக்காது. அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான இயக்கம் மாதிரி இருக்கும். ரிசர்வேஷன் வேணும், ப்ரமோஷன் வேணும், போனஸ் வேணும், இன்கிரிமெண்ட் வேணும். இந்த பார்வை இருந்தது தொடக்க காலத்தில், தவறான சொல்லலை, இப்படிதான் இருந்தது.
ஆனால் ஒரு மக்கள் இயக்கத்தின் கொடியை வடிவமைக்கிற போது அந்த கொடியில் நடுவே பொறிக்கப்பட்ட நட்சத்திரத்துக்கான விளக்கத்தை நான் பதிவு செய்கிற போது ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று தமிழ் தேசியம், இன்னொன்று பெண் விடுதலை அல்லது மகளிர் விடுதலை, இன்னொன்று பாட்டாளி வர்க்க விடுதலை, இன்னொன்று வல்லரசிய ஆதிக்க எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. ஏகாதிபத்தியத்தையும் நாம் எதிர்க்கணும். கம்யூனிஸ்டுகள் தான் ஏகாதிபத்தியம் சொல்லுவாங்க, அம்பேத்கர் இயக்கங்கள் ஏகாதிபத்தியத்தை பேச மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கத்தை அரசியல் இயக்கமாக வடிவமைத்த போது கொடியை வடிவமைக்கிற போதே ஐந்து வகை முழக்கங்களை, கொள்கை முழக்கங்களை முன்வைத்து நான் வடிவமைத்த கொடிதான் நீளம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த கொடி. இது சமூக நீதி கொடி, சமத்துவ கொடி. எனக்கு இந்த நீளத்தில் விட வந்து இந்த மாதிரி இந்த டார்க் ப்ளூனா எனக்கு பிடிக்காது. டார்க் ப்ளூ ப்ளூ தான், ஆனா நம்ம கொடிக்குன்னு நான் வந்து இந்த சயான் ப்ளூ அல்லது இது வந்து ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ரெனால்ட்ஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ரெனால்ட்ஸில் வந்து நான் தான் சொன்னது ரெனால்ட்ஸ் ப்ளூன்னு. ரெனால்ட்ஸ் பேனாவில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ இருக்கும். நீங்கள் அந்த அந்த டார்க் ப்ளூ போட்டீங்கன்னா நைட்டில் பார்த்தா அது கருப்பு சிவப்பு மாதிரி தெரியும். டார்க் இப்படி பார்த்தா டார்க் ப்ளூ இருந்தா, ஆனால் டார்க் இந்த மஃப்ளர் கூட டார்க் ப்ளூ இருந்துச்சுன்னா நான் போட மாட்டேன். இந்த ப்ளூ இருந்தால் தான் கழுத்தில் எடுத்து போடுவேன். ஏன்னா நான் உருவாக்கும் போதே இந்த ப்ளூ தான் போட்டேன், இதை சொல்லி தான் அச்சடித்தேன். நீ வந்து லைட் ப்ளூ அது ஸ்கை ப்ளூ ரெனால்ட்ஸ் பேனாவை எடுத்து போய் காட்டுவேன் பிரிண்ட் அடிக்கிற இடத்துல. ஓ இந்த ப்ளூயா அந்த ப்ளூ போடாதியா சொல்லுவான்ட்டு. நான் எப்பவுமே என் பாக்கெட்டில் ரெனால்ட்ஸ் பென் வச்சுருப்பேன் நான் இதுக்காகவே பிரிண்ட் அடிக்கிற இடம்லாம். நீங்களாம் ஏதோ வாங்கிட்டு வந்து கட்டிக்கிறீங்க, ஏதோ தாக்கி தலையில் போட்டுக்கிறீங்க. அவன் பிரிண்ட் அடிக்கிறவனுக்கு ஏதோ ஒரு ப்ளூ போட்டால் அது ரைட்டு ராயல் ப்ளூ போட்டுறா, இல்லைன்னா வந்து இண்டிகோ போட்டுறா. இண்டிகோன்னா கரு நீளம். இப்போ நிறைய நம்முடைய மஃப்ளரில் தம்பி போட்டதெல்லாம் இண்டிகோ. இண்டிகோங்கிறது ப்ளூ கிடையாது, அது அது வந்து கருப்பும் நீளமும் சேர்ந்த ஒன்று, கருநீளம் அது வேற கலர். இதுதான் வந்து விடுதலை சிறுத்தைகளின் ப்ளூ. அதுலேயும் ஒரு வேறுபாட்டை நான் வந்து உணர்ந்தேன், நுட்பமாக அதை பதிவு செய்தேன். அது இந்த மாதிரி ப்ளூ உள்ள கொடியை பார்த்தா நான் இன்னும் ரசிப்பேன், அதை பார்த்துக்கிட்டே போவேன். அப்படிப்பட்ட என் கொடி அவமதிக்கப்படுகிற போது திருமாவளவனால் எப்படி மன அமைதியோடு உறங்க முடியும்? என்னால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, சகித்துக்கொள்ள இடையிலவில்லை. நான் என்ன குற்றம் இழைத்தேன்? பொது இடத்தில் என் கொடியை ஏற்றுவதற்கு தடை விதிப்பதற்கு என்ன காரணம்? வெள்ளமாறி முடிச்சு வைக்கைகளின் கொடிகள் எல்லாம் பறக்கிற போது சமூக நீதி கொடி பறக்கக்கூடாதா? சாதி வெறியை தூண்டுகிறவன் கொடி, மதவெறியை தூண்டுகிறவன் கொடி, சமூக விரோதிகளின் கொடி பறக்கிற இடங்களில் சிறுத்தைகளின் கொடி பறக்கக்கூடாதா? சமத்துவ கொடி பறக்கக்கூடாதா? சனாதன எதிர்ப்பு கொடி பறக்கக்கூடாதா? உழைக்கிற மக்களுக்கான உரிமை கொடி பறக்கக்கூடாதா? இதுதான் எங்கள் கேள்வி. எனவே ஏதோ ஒரு சாதாரண சம்பவம் என்று இதை எல்லா காலங்களிலும் கடந்து போக முடியவில்லை. ஒன்றா இரண்டா எத்தனை நிகழ்வுகளை நாங்கள் சீரணித்துக் கொண்டிருக்கிறோம், சிரித்துக் கொண்டிருக்கிறோம், சகித்துக் கொண்டிருக்கிறோம், பொறுத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என் கொடியை ஒரு இடத்தில் ஏற்ற முடியாது என்றால் நான் இந்த இயக்கத்திற்கு தலைமை வகிப்பதில் எந்த பொருளும் இல்லை. என் கொடியை ஒரு இடத்திலே பிடிக்க முடியாது என்றால் அந்த இடத்தில் நான் நிற்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. தமிழ் மண்ணில் இன்றைக்கு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து வருகிறது. எந்த சக்தியாலும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. திருமாவளவன் இல்லாமல் போகலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் போகாது. இது மாபெரும் விருட்சமாக வளரும், மாபெரும் விருட்சமாக வளரும், கொள்கை விருட்சமாக வளரும். இந்தியா முழுவதும் இதன் தாக்கம் ஏற்படும். இன்னைக்கு நான் கூப்பிடவே இல்லை, நான் சொன்ன மாதிரி 1989 அந்த மலைச்சாமி இருந்த போது நான் சொன்னது போல இன்றைக்கு ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிற மக்கள் இது எங்கள் குடி என்று ஊர் ஊராக பிடிக்கிறார்கள், அங்கே ஏற்றுகிறார்கள், கர்நாடகாவிலே ஏற்றுகிறார்கள், கேரளாவிலே ஏற்றுகிறார்கள், தெலுங்கானாவிலே ஏற்றுகிறார்கள். நீங்கள் வாருங்கள், இந்தி படித்து விட்டு வாருங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள். பிரச்சனையே அதுதான். நான் இந்தி படிச்சிருந்தேன்னா இவங்களோட மல்லு கட்ட மாட்டேன். இப்போ இன்னைக்கு எங்காவது நான் வந்து பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ அங்கே ஏதாவது ஒரு மேடையில் நான் பேசிகிட்டு இருப்பேன். உண்மையில் ஒரு தம்பி வந்தார் 2 நாட்களுக்கு முன்னால். நான் வந்து 5 வருஷம் வந்து பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்தில் இருந்தேன். அடிக்கடி இந்தி பேப்பரில் உங்கள் படம் போட்டு செய்தி வரும்,
தமிழ்நாட்டில் வந்து அவங்க படமும் வரல செய்தியும் வரல, எப்போவாது வருது அதுவும் நெகட்டிவாக வருது. இங்கே இருக்கிறவங்க தானே காழ்ப்புணர்ச்சி, இவருக்கு தானே திருநாவளவர் வளரக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் வளரக்கூடாதுங்கிற பொறாமை. விவசாயிகள் டெல்லி எல்லையோரத்தில் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில் நானும் ரவிக்குமார் அவர்களும் போய் பங்கேற்றோம், கலந்து கொண்டோம். அந்த செய்தி பல இந்தி பத்திரிகையில வந்துருக்கு. இப்ப கூட ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியில படம் போட்டு ஏதோ செய்தி வந்துருக்கு, படிக்க தெரியல எனக்கு. வாட்ஸ்அப்ல வந்துருக்கு, படம் போட்டுருக்க நடுவில் சின்னதா வச்சிருக்கிறான், ஒரு பாக்ஸ் நியூஸ் இந்தியில இருக்கு. அது யாரோ ஒரு தம்பி தமிழ்ல மொழி பெயர்த்து கூட அனுப்பிச்சிருக்கிறான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க யாரும் அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டீங்க. அது என்ன செய்தின்னு கேட்டேன், அவன் பார்த்த செய்தி என்ன செய்தியா பார்த்தேன்னு. அந்த போராட்டத்துக்கு நீங்க போகணும் இல்ல, அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்ததை இந்தியில போட்டிருந்தாங்க. நீங்க வந்து விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்த விசிகேங்கிற தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அங்கு வந்து விவசாயிகளுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார், அவரை அங்குள்ள விவசாயிகளின் போராட்ட குழு தலைவர் வரவேற்றார் அப்படின்னு போட்டுருந்துச்சு, நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கு இருக்கிறவங்க அதிகாரிகள் பல பேர் தலித் அல்லாத கூட திருமாவளவன் வந்து இந்தி படிச்சுட்டு இந்த வடக்க வாங்க வர சொல்லுங்க, அவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ இங்கே நேஷனல் லெவலில் எல்லாம் பிஜேபியில் போய் கரைஞ்சிட்டாங்க, எங்களுக்கும் தேவை திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராத்திரி 1 மணிக்கு வந்து என்ன பேசியிருக்காங்க சார், 1 மணிக்கு நாங்கள் கூட கோபமாக என்னப்பா இந்த நேரத்தில் வந்துருக்கிறேன் அப்படின்னு போய் பதில் சொல்லித்தேன். 1 மணி ஆகுது இந்த நேரத்தில் வந்துருக்கீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் 2 நிமிஷத்தில் பேசுகிறேன் இதை பேசினார். சரி உட்கார்பான்னு உட்காந்துட்டேன், 1/2 மணி நேரம் பேசினார். விடுதலை சிறுத்தைகள் சாதியவாத கட்சி என்றும் வன்முறை கட்சி என்றும் கட்டப்பஞ்சாயத்து கட்சி, கட்டப்பஞ்சாயத்து பேசணும் நம்மளை கட்டப்பஞ்சாயத்துங்கிறான். ரெண்டு கட்சியிட்டு ஒரே நேரத்தில் பேசி இத்தனை சீட்டு இத்தனை கோடினு பேசினா அது கட்டப்பஞ்சாயத்து இல்லையா? அது என்ன, அதுக்கு பேர் என்ன? நாங்கள் ஒரே அணி ஒரு கட்சின்னு முடிவு பண்ணி 5 வருஷம் ஒன்றா பயணப்பட்டு கடைசி நேரத்தில் நீ 2 3 கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சாதியவாதி மதவாதி இங்கே ஜெயிச்சிடக்கூடாது, நாங்கள் உங்களோட நிற்கிறோம் கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, சமூக நீதிக்காக, தமிழ் மண்ணை காப்பதற்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக, சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதற்காக, அவன் இங்கே காலூன்றக்கூடாது, வேறுன்றக்கூடாது, இந்த இந்த மண்ணில் எந்த சூழலிலும் அவன் வளர்ந்துவிடக்கூடாது, நாங்கள் உங்களோடு தொடர்ந்து நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறவன் சூடு சோரண உள்ளவனா? இந்த நேரம் இங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு ஒரே நேரத்தில் எங்கே பேரம் பிடியுதோ அங்கே போகிறவன் வந்து ரொம்ப நல்லவனா? யோசிச்சு பாருங்க, அதை பற்றி நாம் கவலைப்படலை. இந்த தற்காலிக பயன்களுக்காக, தற்காலிக சுகங்களுக்காக, தற்காலிக நலன்களுக்காக விலை போகிற இயக்கம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அந்த களத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம், அந்த போராட்ட களத்தில் இருந்து. எனவேதான் அபினவ் என்ற ஒரு தனிப்பட்ட போலீஸ் அதிகாரி விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றவிடாமல் தடுத்தார் என்பதல்ல, ஒட்டுமொத்தமாக காவல்துறை நிர்வாகத்தில் தலித் விரோத உளவியல் என்பது இருக்கிறது. பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகளை 1 டன் இப்ப போடுறாங்க, எதிர்பார்த்தாலும் ஆடியோ என் பேரின் கூப்பிடுறாங்க, ஹிஸ்டரி ஷீட் போடுறாங்க. கடலூர் மாவட்டத்தில் இதே அபினவ் அவர்கள் எஸ்பியா இருந்தப்ப கருவேப்பம்பூச்சி பக்கத்தில் ஒரு ஊர் தலித்து குடியிருக்கிற இடத்துல ஏத்தனை கொடி புதுசாக ஏற்றக்கூடாதுன்னு புரிந்து போட்டான். அது என்ன வரையறைனே தெரியல, கொடி ஏற்றவே முடியல. நானும் போலீஸ்கிட்ட பேசி பார்த்துட்டேன், நானும் அதிகாரிகிட்ட பேசி பார்த்தேன். இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க, ரெவன்யூல போய் பர்மிஷன் வாங்கிடுவாங்க. ரெவன்யூக்கும் போலீஸ்க்கும் இது கொடியேற்றுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவனை கேட்டால் அவன் சிரிக்கிறான், ஐயா என்னைக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம், போலீஸ் உங்களை வந்து தேவையில்லாமல் சீண்டு விடுறாங்க. தாசில்தாரை போய் கேட்டால் தாசில்தார் இல்லைங்கிறான், ஆர்டிஓ போய் கேட்டால் எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைங்கிறான், கலெக்டரே போய் கேட்டால் போலீஸ்கிட்டே பேசிக்கிறேன், போலீஸை போய் கேட்டால் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, யார்ட்ட? ரெவன்யூட்ட. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டை தாண்டிட்டா அம்பேத்கரை எல்லோரும் பொதுவான தலைவராக தூக்கி கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் அம்பேத்கரையே ஏற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய தேக்கம் இருக்கிறது. பொது இடத்துல இருக்கு, அங்கே பாருங்க, நீங்கள் கர்நாடகா போகிறது விதான்சபா, விதான்சபானா சட்டமன்றம், சட்டமன்றத்தில் 4 வாசல் இருக்கு, 4 வாசல் 4 தலைவர்கள் சிலருக்கு, அதில் 1 வாசலில் ஒரு
பிரம்மாண்டமான கம்பீரமான சிலை புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்ற முடியுமா அது உருவாக்க முடியுமா யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்கம் இங்கே இருக்கிறது எங்கேயும் சிலை வைக்க விடுறதில்ல வச்ச சிலையெல்லாம் கூண்டு கூட்டு அடைக்கிறாங்க கேரளாவில் ஆந்திராவில் எந்த இடத்துல வேணாலும் சிலை வைக்கலாம் எப்போ வேணாலும் சிலை வைக்கலாம் டெல்லியில் எல்லா ஸ்டேட்டுக்கும் அங்கே வந்து பவன் இருக்கு தமிழ்நாடு பவன் ஆந்திரா பவன் மகாராஷ்டிரா பவன் கர்நாடகா பவன் அப்படின்னு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு ஆந்திரா பவன் போய் பாருங்க போன உடனே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வெண்கல உருவச் சிலை அம்பேத்கர் சிலையார் ஆந்திராவில் எவ்வளோ பெரிய ஸ்டால் வாக்ஸ்லாம் உருவாகிருக்கான் என் டி ராமாராவை குலதெய்வமாக கும்பிடுவாங்க தேவடு தேவடுன்னு தெய்வம் தெய்வம்னு கும்பிடுவாங்க என்டிஆருக்கு வந்து ஆந்திரா பவனில் சிலை கிடையாது அம்பேத்கருக்கு தான் சிலை வைத்திருக்கிறார்கள் ஆந்திரா பவனில் மகாராஷ்டிரா பவனுக்கு போங்க உள்ள நுழைஞ்ச உடனே பிரம்மாண்டமான சிலை கால் மேலே கால் போட்டு இந்த பக்கம் ஒரு சிலை இந்த பக்கம் ஒரு சிலை இந்த பக்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருப்பார் இந்த பக்கத்தில் மகாத்மா ஜோதிபா புலே கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருப்பார் மகாராஷ்டிரா பவனில் பெரிய பெரிய மண்டாதி மன்னன் ராஜ பரம்பரை சொல்லிக்கிறவங்களா அங்கே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஜாட்டு பூட்டுன்னு வரவங்களாம் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் அவெல்லாம் அங்கே போயிட்டு அம்பேத்கர் காலை தொட்டு கொண்டுதான் உள்ளே போகிறான் அம்பேத்கரை பொது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரியார் பிறந்த மண்ணில் சமூக நீதி மண்ணில் இன்னும் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வதில் எவ்வளவு காழ்ப்பு கசப்பு வெறுப்பு எப்படி இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்க முடியும் அரசியல் உறவு வேறு இந்த உரிமைகளுக்கான போராட்டம் என்பது வேறு இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் சும்மா நம்ம பசங்களே தேவையில்லாம இவர் என்ன சமூக நீதி அரசு சொல்றது என்ன தவறு இருக்குது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை நடைமுறைப்படுத்தி அரசை சமூக நீதி அரசு என்று சொல்லாமல் எப்படி நாம் இருக்க முடியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோவிலின் கருவறைக்குள்ள பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது என்று இருந்த ஒரு இறுக்கத்தை உடைத்து அங்கே தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களும் பூஜாரியாக உள்ளே நுழைய முடியும் கடவுளிடம் பேச முடியும் கற்பூரம் ஏற்ற முடியும் கடவுள் மொழியில் அவன் உரையாட முடியும் என்கிற நிலையை ஒரு அரசு ஏற்படுத்தியிருக்கிறது அரசாணை தந்திருக்கிறது என்றால் அந்த அரசை சமூக நீதி அரசு என்று பாராட்டுவதில் என்ன தவறு சனாதன சக்திகளுக்கு சம்மட்டியடி கொடுப்பதைப் போல பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவிப்பதில் எவ்வளவு துணிச்சல் இருக்கிறது அதை வரவேற்பதில் என்ன தவறு இருக்கிறது பண்டிதர் அயோத்திதாசரை இருட்டடிப்பு செய்துவிட்ட காலம் ஒரு காலம் அவர் எழுத்து எங்கோ கிடந்தது அவருடைய சிந்தனைகள் எங்கோ கிடந்தன விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு பிறகுதான் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் போன்ற பெயர்கள் இன்றைக்கு வெகுமக்களிடையே விரைவி பரவியது அவருக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று மேடைக்கு மேடை பேசினோம் மனு கொடுத்தோம் சட்டமன்றத்திலும் பேசினோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பண்டிதருக்கு வழிமண்டபம் அமைப்போம் என்று அறிவித்திருக்கிற நிலையில் பண்டிதரின் பங்களிப்பை போற்றுகிற ஒரு அறிவிப்பை வரவேற்காமல் பாராட்டாமல் சமூக நீதி என்று வாழ்த்தாமல் எப்படி இருக்க முடியும் அது வேறு இது வேறு லெஜிஸ்லேட்டர்ஸ் வேற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேற இந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் லெஜிஸ்லேட்டர்ஸ்னா சட்டத்தை உருவாக்குகிறவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னா நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாகிகள் போலீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய நிர்வாகிகள் நிர்வாக அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் லெஜிஸ்லேட்டர்ஸ்னா எம்எல்ஏ எம்பி பாராளுமன்றம் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி மன்றத்தில் நம்ம உறுப்பினர் நாட்டை ஆளக்கூடியவர்கள் நாம ஒருத்தர் 545 பேர் சேர்ந்து நாட்டை ஆளுறான் அதுல திருமாவளவன் ஒருத்தன் நாடு ஆளுமன்றம் லெஜிஸ்லேட்டர் 234 பேர் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து சட்டத்தை தீர்மானிக்கிறார்கள் வரையிருக்கிறார்கள் அதுல 4 பேர் விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து சட்டத்தை அதாவது லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆட்சியில் இருப்பவர்கள் லெஜிஸ்லேட்டர்ஸ் சிஎம் லெஜிஸ்லேட்டர் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை லெஜிஸ்லேட்டர் சட்டத்தை வரையிருக்கக்கூடியவர்கள் சட்டத்தின் அடிப்படையிலான கொள்கைகளை வரையிருக்கக்கூடியவர்கள் கொள்கை அடிப்படையிலான செயல் திட்டங்களை வரையிருக்கக்கூடியவர்கள் அதற்கான அறிவிப்புகளை செய்யக்கூடியவர்கள் அதற்கான கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பண்ற
பிரச்சனைகள் சிக்கல்கள் தனி அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லெஜிஸ்லேட்டர்ஸ் அவங்களுடைய சிக்கல் அது தனி இது ரெண்டு பேருக்கு இடையில உறவு இருக்கா உறவு இருக்கு நட்பு இருக்கா நட்பு இருக்கு ரெண்டும் ஒண்ணா ஒண்ணுதான் ஆனா வேறா வேறுதான் இரண்டும் ஒன்றுதான் ஆனாலும் வேறு வேறுதான் லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நாம வந்து குறை சொல்ல முடியாது மோரூர்ல போய் விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏற்றக்கூடாது தடை விதிங்க என்று கோட்டையிலிருந்து யாரும் ஆணை பிறப்பிக்கவில்லை எனவே லெஜிஸ்லேட்டரோட எங்களுக்கு எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது அட்மினிஸ்ட்ரேட்டர் என்கிற எஸ்பி அங்க கொடியேற்றக்கூடாதுன்னு தடுக்கிறார் இது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாக அதிகாரம் உள்ளவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு கான்ட்ரவர்சி பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் பீப்புள் அண்ட் மாஸ் பப்ளிக் பப்ளிக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான முரண்பாடு விடுதலை சிறுத்தைகளுக்கு இதிலே தெளிவு இருக்கிறது எனவே இதை ஊராருக்கு உலகத்துக்கு எங்கள் மீது பழி சுமத்துகிற அவதூறு பரப்புகிற மக்கள் விரோத சக்திகளிடம் இருந்து பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவர்கள் பரப்புகிற அவதூறுகளை பற்றி விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கொடி நம் உயிர் மூச்சுக்கு மேலானது நீளம் சிவப்பு நட்சத்திரம் நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோட்பாட்டை கொண்டது என்பதை சொல்லி இந்த கொடி அவமதிக்கப்படக்கூடாது நீ எங்கே போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த கொடியை ஏந்த வேண்டும் இந்த கொடியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் இந்த கொடியின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்து மோரூரிலே விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றுவிடாமல் தடுத்த அதிகாரிகள் என்ன குற்றம் இழைத்தார்கள் தவறு இழைத்தார்கள் என்பதை நாங்கள் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் எங்கள் கோரிக்கைகளை அரசின் பார்வைக்கு முன்வைப்போம் என்பதை சொல்லி ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அறப்போரில் என்றென்றைக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் உறுதியாக நிற்போம் என்பதையும் உறுதிபட கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்